ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்ல எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த கில்பர்ட் டைம்ஸ்ல இருந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் ரெண்டு சேனல் பிளான் பண்ணியிருந்தேன், ஒன்று வந்து கேமிங் சேனல் அண்ட் இன்னொன்று ஹெல்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமிங் சேனல் இப்போதைக்கு கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, ஃபினான்ஷியலாக நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. பட் ஹெல்த் டிப்ஸ் பத்தி சொல்லியிருந்த பார்த்தீங்களா, அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சக்சஸ்ஃபுல்லா. இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணேன், இப்போ தான் பண்ணேன், அதுலேயே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நான் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இன்னமும் அது சீக்கிரட்டா தான் இருக்கு. இந்த வீடியோல ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சிருந்தேன். எனிவே, சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரி. பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? ஆல்ரெடி ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரி அப்படின்ற பேர்ல நானே ஒரு சேனல் வச்சிருந்தேன். ஒரு 1 இயராக என்னால் அந்த சேனல் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ கில்பர்ட் டைம்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த சேனல் விட்டுட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் சேனலே அதுதான். ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, டெக்னிக்கலாக ஒரு சில இஷ்யூஸ் வந்துச்சு அந்த சேனலில். ஸோ என்னால் அந்த சேனலை திரும்ப கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் அதே பேரில் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த சேனல் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சுன்னா அந்த சேனல் ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த சேனலில் என்ன இருக்குது, நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஹெல்த் மேலே ஒரு அக்கறை இருந்தால், எனக்கு வந்து பாடி பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, ரொம்ப நாளாக மூட்டு வலி இருக்குது எங்கள் பாட்டிக்கு, அண்டு எனக்கு அடிக்கடி ஜுரம் வருது, அடிக்கடி தலைவலி வருது, ஸோ இந்தமாரி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரி உங்களுக்கு சொல்லும்போது. இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி டிப்ஸு தாங்க. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவோம். அண்ட் இந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள், உங்களை விட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கில்பர்ட் டைம்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்து ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்கன்னா, ப்ளீஸ் இந்த சேனலை பற்றி அங்கே பேசாதீங்க, அந்த சேனலை பற்றி இங்கே பேசாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. ஏன்னா அந்த சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனையில தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக இங்கிருந்து நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது என்னை பற்றி பேசுனீங்க அப்படின்னா எனக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ கில்பர்ட் டைம்ஸில் கில்பர்ட் டைம்ஸை பற்றி பேசுங்க, ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரி பற்றி பேச வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரியும் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் மட்டும் கேளுங்க. அங்கே வந்து கில்பர்ட் டைம்ஸ் பற்றின எந்த ஒரு டவுட்டும் கேட்காதீங்க. ஈவன் அந்த சேனலில் நான் என் பேரை சொல்ல போகிறதில்ல. ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா இதில் லிங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கில்பர்ட் டைம்ஸும் பார்க்குறீங்க, ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரியும் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டுத்திலுமே போட்டு குழப்பிடாதீங்க ப்ளீஸ். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நான் இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன், என்னோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே டிலீட் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக குரூப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி கில்பர்ட் டைம்ஸோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருந்தது, நிறைய இஷ்யூஸ், உள்நாட்டு கலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம், சிவில் வார் மாரி உள்ளேயே நிறைய அடிச்சுக்கிறாங்க பசங்க. ஆக்சுவலாக குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி பசங்களோட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா பசங்க அதில் சண்டை போடுற வேலையை தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த குரூப்பை டோட்டலாக டெலிட் பண்ணிட்டு வந்தேன். ஒருவேளை அந்த குரூப்பில் இன்னமும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துருங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 3 வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரை. நீங்கள் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் கோயம்புத்தூர் அல்லது மதுரை சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. யாருமே 3 குரூப்லேயும் ஒன்றா ஜாயின் பண்ணாதீங்க, அட்மின்ஸ் பார்த்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த குரூப்பில் ஒன்றும் பெருசாலாம் ரூல்ஸ் இருக்காது, ஒரே ஒரு ரூல் தான், அன்வான்ட் லிங்க்ஸ் எதுவுமே வேண்டாம். இங்கே ஜஸ்ட் நம்ம ஜாலியாக பேசுறதுக்காக தான் லிங்க்ஸ் அலோவ் பண்ணால் எல்லாருமே லிங்க் மட்டும் தான் போடுவாங்க, கடைசியில் எதுவுமே நடக்காது. என்னோட சேனலோட வாட்ஸ்அப் குரூப் தான், நானே லிங்க் போட மாட்டேன். ஸோ அன்வான்ட் லிங்க்ஸ் மட்டும் தான் கிடையாது, மற்றபடி எல்லாருமே அந்த குரூப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்டரி சேனலோட லிங்க்கும் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், நீங்கள் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்களோ அந்த ஏரியாவுக்கான வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.